சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த காலா கரிகாலன் திரைப்படம் ஜூன் 7ஆம் தேதி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்காக ரொம்ப நாளாக நிறைய பேர் வெயிட்டிங். கபாலி படத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் எந்த டைரக்டரை ஓகே பண்ண போகிறாரு அப்படிங்கிற டென்ஷன் எல்லார் மனசுலையுமே இருந்தது. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மறுபடியும் பாரஞ்சித்தே வந்து செலக்ட் பண்ணார். எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம். டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் ஒரு முறை சூப்பர் ஸ்டார் கிட்ட கேட்டிருக்காரு, அடுத்த படத்துக்கும் என்ன எப்படி சார் ஓகே பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு ரஜினி சார் சொல்லியிருக்காரு, உங்கள் ஒர்க், உங்கள் கிட்ட இருக்கிற நேர்மை, இது ரெண்டும் தான் உங்களோட மறுபடியும் ஒர்க் பண்ண வச்சிருக்கு, இனியும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெட்ராஸ்காரனா சும்மாவா? காலா திரைப்படத்தை மும்பை தாராவி பகுதியை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். தாராவி பகுதி ஆசியாவிலேயே 2வது பெரிய குடிசை பகுதியாக. இங்கே பெரும்பாலும் அடித்தட்டு உழைக்கும் மக்கள் தான் வசிக்கிறாங்க. இவர்களோட தலைவராக நடிக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார். இந்த படத்தில் நானா பாட்டேக்கர், ஹுமா குரேஷி போன்ற பாலிவுட் ஸ்டார்ஸும் நடிக்கிறாங்க. காலா படத்தில் சரீனா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ஹுமா குரேஷி. பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஹுமா குரேஷி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ரஸ். காலா படத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலையும் ஹுமா குரேஷி அவங்களுக்கு பெரிய ரசிகர் பட்டாலம் இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போவே தெள்ள தெளிவாக தெரியுது. ஹுமா குரேஷி அவர்கள் ஹிந்தியில் வெளியான கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர் படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ காலா படத்துலேயும் ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்களாம். இப்போ தெலுங்குல அடுத்த ஒரு படத்துக்கு ஒப்பந்தமாக இருக்காங்களாம் ஹுமா குரேஷி. பொதுவாக சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்ற வில்லன்கள் அமைவது ரொம்ப கஷ்டங்க. நடிகர் ரகுவரனுக்கு அப்புறமா ரம்யா கிருஷ்ணன் படையப்பா படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு இணையாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நானா பாட்டேக்கர் தான் சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலான வில்லன் அப்படின்னு ரசிகர்கள் யோசிக்கிறாங்க. இது சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. காலா திரைப்படம் சூப்பர் ஸ்டாருக்கு 164வது திரைப்படம். காலா டைட்டில் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் எப்படி சூப்பர் ஸ்டார் ஸ்டைலாக கேட்டை திறந்து வந்தாரோ அதே மாதிரி ஸ்டைலாக இப்பவும் இருக்காரு காலா படத்தில். மும்பையில் இருக்கிற தாராவி ஏரியாவோட ரிசர்ச் அண்ட் ஸ்டோரி ஃபைனலைசேஷனுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் நினச்சிருக்காரு பா ரஞ்சித் கண்டிப்பாக மும்பையில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் கதையை தான் நம்மக்கிட்ட சொல்ல போகிறாரு அப்படின்னு. ஆனால் பா ரஞ்சித் சார் சொன்னதுக்கப்புறம் ரஜினி சார் இது எதிர்பார்க்காத நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்படி ஒன்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே டைரக்டர் சார், ஆனால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஞ்சித் சூப்பர் ஸ்டார் கிட்ட சொன்ன ஒரு கதை எமோஷ்னல் குடும்ப தலைவனோட கதை, அதுதாங்க காலா. காலா படத்தில் ரஜினியுடைய பெயர் கரிகாலன். திருநெல்வேலி பகுதியில் கும்பிடுற தெய்வங்களை காலாசாமியும் ஒருத்தர். அதே நேரத்தில் ஹிந்தியில் காலா அப்படின்னா கருப்புன்னு சொல்லுவாங்க. கருப்பு நிறத்தை இயக்குனர் பா ரஞ்சித் ஒரு குறியீடாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காராம். காலா படத்தில் திருநெல்வேலிக்காரராக ரஜினி சார் நடிச்சிருக்காரு. நெல்லை தமிழ் பேசி அசத்தியிருக்காரு. டீசர்லேயே நெல்லை தமிழ் பேசுகிற ஒரு வசனம் பயங்கர வைரல் ஆயிடுச்சு. காலா அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுடைய தாத்தா பஞ்சாட்சரம் அவர்கள் தானா. இதை பா ரஞ்சித் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. பஞ்சாட்சரம் தாத்தா எப்பவுமே குடும்பத்தோடையும் ஊரில் இருக்கிறவங்களோடையும் ரொம்ப அன்பாக ரகலையாக இருப்பாராம். அதே மாதிரி தான் கரிகாலனும் காலா படத்தில் இருப்பாராம். கபாலி படத்த மாதிரியே காலா படத்துலையும் சென்டிமெண்ட் காட்சிகளில் ரொம்ப உருக்கமாக நடிச்சிருக்காராம் நம்ம சூப்பர் ஸ்டார். எல்லாம் கலந்த கலவையாக காலா சேட்டு இந்த படத்தில் வராராம். சமுத்திரக்கனி அவர்கள் இயக்குவதில் மட்டும் இல்லாமல் நடிப்புலையும் மாஸ்க் காட்டுவார். விசாரணை படத்துக்காக தேசிய விருதும் வாங்கியிருக்காரு. காலா படத்துலையும் நடிச்சிருக்காரு சமுத்திரக்கனி அவர்கள். காலாவோட நண்பனாக வராரு சமுத்திரக்கனி. வாலியப்பன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு சமுத்திரக்கனி. காலா படத்துக்காக மும்பை தாராவி பகுதியில் தான் முதல்ல செட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ரஜினி சாரை பார்க்கறதுக்காக நைட்டு பகல்னு மக்கள் கூடிட்டாங்களாம். அதனால ரஜினி அவர்களுடைய போர்ஷன்ஸ் மட்டும் செட்டு போட்டு எடுத்திருக்காங்களாம். ரஜினி இல்லாத பெரும்பாலான காட்சிகள் எல்லாம் தாராவி பகுதியிலேயே தான் ஷூட் பண்ணியிருக்காங்களாம்.